ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாப்பிமா அந்த மிக்ஸோட ஃப்ரைட் ரைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முட்டைக்கோஸை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கேரட், ஆனியன், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் ரைஸ் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன், அது கூட கொஞ்சம் சாஸ். வாங்க நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் 2 டீஸ்பூன் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சனா ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸ் போட்டுருங்க. இது நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன். நீங்கள் முட்டைக்கோஸுக்கு முன்னாடி சப்போஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கை போட்டுக்கோங்க. ஆயிலில் போட்டு முட்டைக்கோஸோட மிக்ஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி ஹாஃப் குக் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே இதாகிடுச்சு. அடுத்தது எல்லாம் ஆனியன் வந்துருச்சு, கேரட், அப்புறம் கேப்சிகம். கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனால் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ரிவ்யூக்காக எடுத்து வச்ச ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ், இதை ஹாட் அண்ட் ஸ்பைசி, இதை கொஞ்சம் பாதி மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த காய்க்கு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைஸை மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் கூட அந்த மிச்சம் இருக்க ஹாப்பிமா மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா இருக்கும். இது கூட சாஸ் கொஞ்சம். பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே இதை நம்ம செஞ்சு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். இதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான்வெஜ்ஜுக்கும். இது கூட நம்ம சில்லி சிக்கன் போட்டுக்கலாம், ஃபிஷ் வேணால் ஃபிஷ் போட்டுக்கலாம், எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ரெசிபி இதே தான். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.